بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. நிச்சயமாக நாம் அதனை மகத்தான இரவிலே இறக்கி வைத்தோம். وما أدراك ما ليلة القدر, மகத்தான இரவு என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், மகத்தான அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ரிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஐந்து வசனங்களை கொண்ட சூரத்துல் கத்ர் அல்லது சூரத்து லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சூரா மக்காவிலா அல்லது மதீனாவிலா அருளப்பட்டது என்பது சம்பந்தமாக இரு வேறுபட்ட அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. என்றாலும் மிக பலமான கருத்தாக மக்காவில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரா மொத்தமாக அருளப்பட்டது என்ற கருத்து காணப்படுகிறது. சூரா சொல்லுகின்ற கருத்தையும் சூராவுடைய மொழி நடையையும் அதன் உள்ளடக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகிறது. இந்த சூரா மிக தெளிவாக மக்காவிலா மதீனாவிலா அருளப்பட்டது சம்பந்தமான ஆதாரம் இல்லாத போது அது சொல்லுகின்ற கருத்தையும் அதனுடைய உள்ளடக்கத்தையும் அதன் மொழி அமைப்பையும் கவனத்தில் கொண்டு மக்காவில் தான் இந்த சூரா அருளப்பட்டதாக தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரா மிக பிரதானமாக மைய கருத்தாக அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த மகத்தான இரவு பற்றி பேசுகின்ற ஒரு சூராவாகும். இன்ன அன்ஸல்னா ஃபி லைலத்துல் கத்ர், மகத்தான இரவிலே அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று சொல்லி என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூரா லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு பற்றியே தொடர்ந்தும் பேசிக்கொண்டு செல்வதனை பார்க்க முடியும். எனவே தொடராக இருக்கின்ற ஐந்து ஆயத்துக்களும் அந்த குர்ஆன் இறங்கிய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த அற்புதமான அந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு எவ்வளவு மகத்தானது என்பது சம்பந்தமாகவே பேசுகின்றது. எனவே ஒரே கருத்தை வலியுறுத்துகின்ற மகத்தான இரவை பற்றிய குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு எவ்வளவு பெருமதியானது கண்ணியமானது என்பது சம்பந்தமாக பேசுவதைத்தான் இந்த சூரா மைய கருத்தாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சூராவுடைய ஆரம்ப வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்ன அன்ஸல்னா ஃபி லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதனை கத்ருடைய இரவிலே மகத்தான அல்லது கண்ணியமான இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆன் வசனத்தில் இன்ன அன்ஸல்னாஹு, நாம் அதனை இறக்கி வைத்தோம் என்று தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எதனை இறக்கி வைத்தோம் என்று தெளிவாக குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று குர்ஆன் இங்கு சொல்லவில்லை. ஒரு குறியீட்டை வைத்து கொண்டு அந்த ஹூ என்ற சொப்பிரயோகத்தை பயன்படுத்தி பிரதி பெயரை பயன்படுத்தித்தான் அல்லாஹு தஆலா இங்கு பேசியிருக்கிறார். எனவே ஒரு மயக்கம் ஒரு கேள்வி உருவாக முடியும். நிச்சயமாக நாங்கள் அதனை இறக்கி வைத்தோம் என்றால் எதனை இறக்கி வைத்தான் என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதே வசனத்தை ஒத்த இன்னொரு வசனம் சின்னொரு வித்தியாசத்தோடு சூரத்து துஹானிலே மூன்றாவது வசனமாக அமைந்திருக்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்தி முபாரகா, வளம் பொருந்திய ஒரு இரவிலே நிச்சயமாக நாம் அதனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இங்கே இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்தில் கத்ர், மகத்தான இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறார். அங்கே இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்தி முபாரகா, வளமான முபாரக்கான பரக்கத்தான் ஒரு இரவிலே அதனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அங்கும் இன்னா அன்ஸல்னாஹு என்ற இடைச்சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிரதிபெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆனால் சூரத்து துஹான் ஆரம்ப வசனம் ஹாமீம், வல் கிதாபில் முபீன், தெளிவான அந்த புத்தகத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது ஆயத்திலே சொல்லிவிட்டுத்தான் இன்னா அன்சல்னாஹு, நிச்சயமாக அந்த புத்தகத்தை, அந்த ஹூ என்பது அந்த புத்தகத்தை நோக்கி மீறுகிறது. எனவே அந்த புத்தகம் என்பது குர்ஆனாக இருக்கிறது. எனவே அந்த ஹூ என்ற அந்த சொல், அந்த இடைச்சொல் எதனை குறிக்கிறது என்பது மிகவும் தெளிவாக மாறிவிடுகிறது. எனவே அதே கருத்தை தான் சூரத்துல் கதிரிலும் வந்திருக்கிற இன்னா அன்சல்னாஹு, நிச்சயமாக நாம் அந்த குர்ஆனை மகத்தான இரவில் இறக்கி வைத்தோம் என்ற கருத்து இந்த இரண்டு வசனங்களுக்கு கூடாகவும் தெளிவாகிறது. அது மாத்திரமல்ல, நிச்சயமாக நாங்கள் அருளி வைத்தோம் இறக்கி வைத்தோம் என்ற அந்த பிரயோக ஒழுங்கு அது குர்ஆனைத்தான் குறிக்கிறது என்பது பார்க்கின்ற பொழுதே மிகவும் தெளிவாக அமைகிறது. இதனை மேலும் பலப்படுத்துவதற்காக தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்கின்ற மற்றொரு கருத்தாக சூரத்துல் அலக்கை அடுத்துத்தான் சூரத்துல் கதிர் அல் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே ஆரம்பமாக அருளப்பட்ட அலக் என்ற சூராவை தொடர்ந்து ஓதுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற சூரத்துல் கதிர் எங்களுக்கு சொல்கின்ற இன்னொரு கருத்தாக வஹியை பற்றி பேசுகின்ற இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லது ஹலக், வஹியுடைய ஆரம்பத்தை பற்றி பேசுகின்ற அந்த சூராவை தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சூரத்துல் கதிர் தெளிவாகவே இந்த குர்ஆனை பற்றித்தான், குர்ஆன் இறங்கிய அந்த இரவினுடைய முக்கியத்துவத்தை பற்றித்தான் பேசுகிறது. எனவே இங்கே வந்திருக்கின்ற அந்த பிரதி பெயர் குர்ஆனை தான் குறிக்கிறது என்பது மிகவும் தெளிவாக மாறியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இங்கே அல்லாஹு தஆலா வலியுறுத்த விரும்புகின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கிறது. நிச்சயமாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது. அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது ஆக்கம் அல்ல, அல்லது மனித ஆக்கம் அல்ல, மனித படைப்பு அல்ல. இன்ன அன்சல்னாஹு, நிச்சயமாக இந்த வகையானது இறைவன் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு செய்தியாக, உலகத்துக்கு ஒரு நேர்வழியாக அது அருளப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்தை முன்வைக்கின்ற வகையில் இன்ன அன்சல்னா என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே அது மேலிருந்து கீழுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தான் அது சொல்லுகிறது. எனவே இது ஒரு மனித ஆக்கமாக, மனிதனுடைய முயற்சியாக, மனிதனுடைய ஒரு படைப்பாக இது பார்க்கப்படுவதில்லை. நிச்சயமாக இது அற்புதமான இந்த வேதம், மனித உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக இந்த வேதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்ற கருத்தை காட்டுகின்ற ஒரு பிரயோகத்தை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அதுதான் இன்ன அன்சல்னா ஹுஃபி லைலத்தில் கதிர் என்ற சொல்லக்கூடாக நாங்கள் அறிகின்ற விடயம். அது மாத்திரமல்ல, இந்த ஆயத்திலே கையாளப்பட்டிருக்கின்ற மற்றொரு சொற்பிரயோகம்தான் லைலத்துல் கதிர். கதிர் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று கண்ணியமான அல்லது மகத்தான என்ற கருத்து இருக்கிறது. அந்த வகையில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால், மகத்தான இரவிலே நாங்கள் அதனை இறக்கி வைத்தோம் என்று மொழிபெயர்க்கலாம். அப்படியாக இருந்தால் அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு மிகவும் மகத்தானது, மிகவும் கண்ணியமானது. எனவே அந்த இரவு எந்த அளவுக்கு கண்ணியமானது என்பது பற்றி பின்னால் வருகின்ற அம்மா அதுவாக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவாக அது இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த இரவு மிகவும் புனிதமானது. அல் குர்ஆன் அருளப்பட்டதின் காரணமாக அந்த இரவுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அந்த இரவு எந்த மாதத்தில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்கு சூரத்துல் பஹராவிலே வருகின்ற ஆயாத்து சியாம் எனப்படுகின்ற நோன்பு சம்பந்தமான வசனத்துடைய தொடரை பார்க்கின்ற பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுத வல் ஃபுர்கான், மனித சமூகத்துக்கே வழிகாட்டுவதா. ஹுதல்லின்னாஸ் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, முழு மனித சமூகத்துக்கும் நேர்வழியாக அமைந்திருக்கின்ற அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த வசனத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ரமதான் மாதத்தில் புனிதமான ஒரு இரவில், மிக கண்ணியமான லைலத்துல் கத்ர், கத்ருடைய அதாவது மிக கண்ணியமான மகத்தான ஒரு இரவிலே தான் இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டது என்ற அந்த கருத்து மிகவும் தெளிவாக புரிகிறது. எனவே ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்பது தெளிவாகிறது.
அது ஒரு மிக கண்ணியமான ஒரு இரவில் தான் அருளப்பட்டது என்பதும் இங்கு தெளிவாக மாறுகிறது. எனவே அல்குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரும் நேர்வழியை சொல்ல வந்த ஒரு செய்தியை சொல்ல வந்த அந்த இரவு மிக மகத்தானது என்ற கருத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு பொருளும் இருக்கிறது. அல் கதிர் என்ற சொல்லை பொறுத்தவரையில் அரபு மொழியிலே நிர்ணயம் அல்லது விதி என்ற ஒரு கருத்தையும் தருகிறது. அதாவது விதியை தீர்மானிக்கின்ற ஒரு இரவிலே நாங்கள் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். அதாவது மனித சமூகத்துடைய போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு வருடத்துக்கான திட்டத்தை தீர்மானிக்கின்ற அல்லாஹ்வுடைய கலா கதிரை ஒரு வருடத்துக்கான கதிரை தீர்மானிக்கின்ற ஒரு இரவிலே நாங்கள் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்ற ஒரு பொருளும் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் ஆசிரியர்களால் வழங்கப்படுகிறது. இந்த ஆயத் அந்த கருத்தையும் குறிக்க முடியும் என்ற கருத்தும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தைக்கு ஆதாரமாக சூரத்து துஹானிலே அமைந்திருக்கின்ற 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஃபீஹா யுஃப்ரகு, அந்த இரவிலே தான் ஃபீஹா யுஃப்ரகு, பிரித்து பார்க்கப்படுது, குல்லு அம்பின், அனைத்து விடயங்களும் பிரித்து நோக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா துஹானின் 4வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னான் ஜன்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, பரக்கத்தான் ஒரு இரவிலே நாங்கள் அதனை இறக்கி வைத்தோம், அந்த இரவில் தான் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ர், அனைத்து விடயங்களும் பிரித்து நோக்கப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற, கதிரை கலா கதிரை தீர்மானிக்கின்ற ஒரு இரவாக அது இருக்கிறது என்ற கருத்திலும் இந்த ஆயத் தொடங்கப்படுகிறது. இனி ஒரு வருடத்துக்கான தீர்மானங்கள், மனித சமூகத்தின் போக்கு இந்த இரவில் தீர்மானிக்கப்படுகிறது என்ற வகையிலும் அந்த இரவு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு என்ற வகையிலும் அந்த இரவில் தான் அந்த மனித சமூகத்துடைய ஒவ்வொரு வருடத்துக்கான போக்கும் தீர்மானிக்கப்படுகிறது என்ற வகையிலும் இந்த ஆயத்துக்கு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர், நிச்சயமாக நாங்கள் மகத்தான இரவிலே குர்ஆனை அருளி வைத்தோம் அல்லது நிர்ணயம் செய்கின்ற, தீர்மானம் எடுக்கின்ற இரவிலே நாங்கள் இந்த குர்ஆனை அருளி வைத்தோம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இங்கே அல் குர்ஆன் அருளப்பட்டது என்ற மொழிபெயர்ப்பிலே அன்சல என்றால் இறக்கி வைத்தார், அரபு மொழியிலே நஸ்ஸல என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினார், அன்சல என்றால் முழுமையாக இறக்கினார். எனவே அல்லாஹு தஆலா இங்கே இன்ன அன்சல்னாஹு, நிச்சயமாக நாங்கள் அதனை மொத்தமாக இறக்கி வைத்தோம் என்று தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே நஸ்ஸல யுனஸ்ஸில், கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு படிப்படியாக அல் குர்ஆன் அருளப்பட்டதாக சொல்கிறது. எனவே இங்கு ரமதான் மாதத்தில் மொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல் குர்ஆன் அருளப்பட்டதை பற்றி சொல்கின்ற ஆயத்தா, அல்லது லௌஹுல் மஹ்ஃபூலிருந்து கீழ்வானத்தை நோக்கி, சமா துன்யா அல்லது பைத்துல் இஸ்ஸா எனப்படுகின்ற அந்த கீழ்வானத்தை நோக்கி அல் குர்ஆன் மொத்தமாக இறங்கிய இரவாக அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்ற கருத்தை கொடுக்கிறதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு தஃப்ஸீர் ஆசிரியருக்கு மத்தியிலே இருக்கிறது. உண்மையாக அல்லது இந்த கருத்தை தெளிவாக சொல்வதாக இருந்தால், லௌஹுல் மஹ்ஃபூலிருந்து மொத்தமாக அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவிலே பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைத்துல் இஸ்ஸாவிலிருந்து கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல் குர்ஆன் வஹி இறங்க துவங்கிய அந்த ஆரம்பமும் கூட ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் என்ற கருத்தை சொல்லி இந்த ஆயத்து இரண்டையும் குறிக்கிறது. மொத்தமாக அருளப்பட்டதும் லைலத்துல் கத்ர் இரவில் தான், பூமியை நோக்கி இந்த பூமி வஹியுடைய செய்தி வந்ததும் இந்த இரவில் தான் என்ற கருத்தும் இந்த பின்னணியில் முன்வைக்கப்படுகிறது. இனி அன்புக்குரிய சகோதரர்களே, மொத்தத்தில் அல் குர்ஆன் உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்ல வந்தது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக அது இருக்கிறது. அது பரக்கத்தான ஃபீ லைலத்தி முபாரக்கா, பரக்கத்தான ஒரு இரவிலே, மிக மகத்தான ஒரு இரவிலே மகத்தான ஒரு செய்தியை, மிக மகத்தான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடு அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்ற அதே நேரம் அந்த இரவும்
அதை கொண்டு வந்தவரும் அது யார் மீது அருளப்பட்டதோ அவர்களும் எல்லா வகையிலும் கண்ணியமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதெல்லாம் இந்த ஆயத்துக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த கதருடைய இரவை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றிருந்தால், மகத்தான இரவு, கண்ணியமான இரவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றிருந்தால், எங்களது சாதாரண அறிவினால் அந்த மகத்தான இரவை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்ற பொழுது மா அது ராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அதை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே ஒரு கேள்வியாக முன்வைத்து விட்டு, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலாவே அதற்கான பதிலை முன்வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இரவுடைய புனிதத்துவத்தை மேலும் விவரிக்கின்ற வகையில் இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் அமைந்திருப்பதனையும், அதனை தொடர்ந்து வருகின்ற வசனம் அந்த இரவிலே என்ன நடைபெறுகிறது, அந்த இரவு எதுவரை நீடிக்கிறது என்பது பற்றி அந்த சொல்கின்ற வகையிலும் பின்னால் வருகின்ற நாலாவது ஐந்தாவது வசனங்களும் அமைந்திருக்கின்றதை பார்க்க முடியும். இந்த வகையில் மகத்தான இரவிலே அருளப்பட்ட இந்த சூரா மகத்தான பல மாற்றங்களை உலகத்தை கொண்டு வந்து சேர்க்க விரும்பியது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை மிகச்சரியாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் எங்களது வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹி வபர பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கதர் அல்லது சூரத்து லைலத்துல் கதர் என அழைக்கப்படுகின்ற இந்த சூரா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மக்காவிலே அருளப்பட்ட ஒரு சூராவாகும். அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு பற்றி, அந்த இரவனுடைய மகத்துவம் பற்றி, கண்ணியம் பற்றி பேசுகின்ற ஒரு சூராவாக இது இருக்கிறது. இன்ன அன்சல்னா ஹுஃபி லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதனை கத்ருடைய இரவிலே அல்லது மகத்தான ஒரு இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவு மிகவும் மகத்தானது, கண்ணியமானது என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கே வழிகாட்டியாக அமைந்த இந்த அல் குர்ஆன் ரமதான் மாதத்தில் அருளப்பட்டதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த ரமதான் மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் எனப்படுகின்ற அந்த கண்ணியமான சிறப்புக்குரிய அந்த இரவு விளங்குகிறது. இந்த பின்னணியில் அல்லாஹு தஆலா கண்ணியமான ஓர் இரவிலே இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டது, அல் குர்ஆன் அருளப்பட்டதன் காரணமாக அந்த இரவு மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு இரவாக கருதப்படுகிறது என்ற கருத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்து கத்ரிலே கருத்துக்களை முன்வைப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா இரண்டாவது வசனத்திலே லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், மகத்தான அந்த இரவு என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மகத்தான ஒரு இரவிலே நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த மகத்தான இரவுவை நீங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள், மகத்தான இரவு என்றால் என்ன என்பது பற்றி அல்லாஹ்வே ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இது அல் குர்ஆனுக்கே உரிய ஒரு தனியான ஒரு பிரயோகமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே இன்னும் பல இடங்களிலே இந்த அமைப்பிலே குர்ஆனிய வசனங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல் காரியத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, அந்த பெரும் சத்தம் அல் காரியா என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள்
எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இப்படியாக மம அதுராக்க என்ற அந்த சொப்பிரயோகத்தை பயன்படுத்தி வருகின்ற அல் குர்ஆனின் வசனங்கள் 13 முழு குர்ஆனிலும் காணப்படுகின்றது. 13 முறை இந்த பிரயோக முறை அல் குர்ஆனிலே கையாளப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வகையான பிரயோக முறையை கையாளுவதற்கு மிக முக்கியமான காரணம், மனித அறிவினால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்தளவுக்கு மிகவும் மகத்தான மிகப்பெரிய ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா இப்படி அந்த மம அதராக்க உங்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் எப்படி இதனை புரிந்து கொள்கிறீர்கள் என்று எங்களிடத்தில் கேள்வியாக முன்வைத்து சொல்வதனை பார்க்க முடியும். அந்த வகையில்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் லைலத்துல் கத்ர் என்ற மிக மகத்தான அந்த இரவு. அந்த இரவுடைய மகத்துவத்தன்மை, கண்ணியத்தன்மை எவ்வளவு மிக பெரியது என்பதனை சாதாரண மனித அறிவினால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவுக்கு மகத்தான ஒரு இரவாக அது இருக்கிறது. மனிதன் கற்பனையால் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இரவாக அந்த இரவு இருக்கிறது. அல் குர்ஆன் அருளப்பட்ட உலக வரலாற்றின் போக்கையே மாற்றி அமைத்த அல்லது மாற்றி அமைப்பதற்காக அருளப்பட்ட அந்த வஹி என்ற அந்த வஹியுடைய அந்த இரவு மிகவும் மகத்தானதாக இருக்கிறது. அல் குர்ஆன் எவ்வாறு மிக மகத்தான ஒரு தூதாக இருக்கிறதுவோ அதே போன்று அது அருளப்பட்ட இரவு மிகுந்த மகத்துவத்தை பெற்ற ஒரு இரவாக இருக்கிறது. எனவே அதனை பற்றி அந்த மகத்துவத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி உங்களுடைய சாதாரண அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மறைவான உலகோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்ற கருத்தில்தான் வம அதராக்க மா, உங்களால் அதனை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும், உங்களால் சரியாக அதனை புரிந்து கொள்ள முடியாது என்ற கருத்து பின்னணியில் தான் இப்படியான பிரயோகங்கள் குர்ஆனிலே கையாளப்பட்டிருப்பதனை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அந்த மகத்தான இரவு பற்றி அந்த கேள்வியை முன்வைத்து விட்டு 3வது வசனத்திலே லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்தான இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது என்று தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது ஒரு பதில் இங்கே வருகிறது. அந்த இரவுடைய ஒரு இரவு எவ்வளவு மகத்தானது என்றால் 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. எனவே அதனுடைய தாக்கம், அதனுடைய செல்வாக்கு, அதனுடைய கண்ணியம் இந்தளவுக்கு 1000 மாதங்களை விட மிகைத்ததாக காணப்படுகிறது என்று சொல்லி அந்த இரவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துவதனை பார்க்க முடியும். இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற அல் குர்ஆனிய ஆய்வாளர்கள், தஃப்ஸீர் ஆசிரியர்கள், இமாம்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து தான் அல்ஃபு ஷஹர், 1000 மாதம் என்று சொல்கிற நேரம் சரியாக 1000 மாதங்கள் என்பதனை அல்லாஹு தஆலா இங்கு குறிக்கவில்லை. அதுக்கு 2 வகையான நியாயங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, 1000 மாதங்களை விட என்று சொன்ன பொழுதே அங்கேயே 1000 மாதங்கள் என்ற கருத்து இல்லை. 1000 மாதங்களை விட, எனவே அதை விட பல மடங்காக அதிகமான மாதங்களாக இருக்கலாம், அதை விட பல மடங்கான மாதங்களாக இருந்து அந்தளவுக்கு சிறப்பான ஒன்றாக லைலத்துல் கத்ர் இருக்கிறது. 2வது, குர்ஆனில் இப்படியாக மாதங்களை பற்றி நாட்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஏராளம் என்ற கருத்தை குறிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். ஏராளமான மாதங்கள் அதிகமான மாதங்களை விட சிறந்தது. எனவே இதுக்கு ஒரு வரையறுத்த ஒரு கருத்து இல்லை. இது மிக மிக அதிகமான மாதங்களை குறிக்கிறது. அந்தளவுக்கு இந்த இரவு பெரும் செல்வாக்கு பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவாக இருக்கிறது. அந்தளவுக்கு இந்த பல மடங்கு பல மாதங்களை விட சிறப்புக்குரிய மாதம் என்று சொல்லி இந்த இரவை அல்லாஹு தஆலா பாராட்டி பேசுகிறார். ஏன்னா இந்த கதருடைய இரவு வஹி அருளப்பட்ட அந்த இரவானது, அந்த நிகழ்வு நடைபெற்ற அந்த இரவானது அல்லாஹு தஆலாவால் இந்தளவுக்கு பாரிய ஒரு நிகழ்வாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதனை இங்கு நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு இந்தளவுக்கு பாரிய ஒரு இரவாக இருக்கின்ற அந்த இரவு ரமதான் மாதத்தில் காணப்படுகிறது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது ரமதானுடைய கடைசி பத்தில் காணப்படுவதாக சொன்னார்கள். அதிலும் கடைசி பத்திலும் ஒற்றைப்பட இரவுகளிலே அதனை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று
அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த இரவு ஒவ்வொரு ரமதானிலும் நினைவுபடுத்தப்படுகிறது. ஒரு விழாவாக நோன்பு நோற்று அந்த இரவிலே இரவு நேரத்தில் விழித்திருந்து இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹு தாலாவை அதிகம் அதிகம் நினைவுபடுத்துகின்ற இரவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது, நோக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே முழுமையாக இத்திகாஃப் இருந்து கடைசி பத்தியில் முழுமையாக இத்திகாஃப் இருந்து அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தை மிக பிரயோசனமாக கழித்து அல்லாஹு தாலாவை நெருங்குகின்ற அந்த பணிகளிலே இந்த கதருடைய இரவை எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இரவு நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு மாதமாக தற்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. இந்த ரமதானில் கடைசி பத்தியிலே அது இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனை எதிர்பார்த்து அதிகம் அதிகம் அல்லாஹு தாலாவை நெருங்குகின்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நிலை தங்களுக்கு அவசியப்படுகிறது. எனவே அந்தளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவாக அது இருக்கிறது. இந்த இரவிலே தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனை அருளியதாக சொல்லி காட்டுகிறார். அதனை தொடர்ந்த வசனத்திலே தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மலக்குமார்களும் ரூஹ் ஜிப்ரீலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே தங்களுடைய இறைச்சகனுடைய அனுமதியோடு எல்லா வகையான கட்டளைகளோடும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நாலா வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர். அந்த இரவானது ஃபஜ்ருடைய அதிகாலை வரைக்கும் சாந்தியோடு நிலைப்பதாக தொடருவதாக குர்ஆன் தொடர்ந்தும் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ரூஹ் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரூஹ் என்ற சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. குர்ஆனிலே ரூஹ் என்ற சொற்பிரயோகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பதற்காகவும் பல இடங்களிலே கையாளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மலக்கருடைய தலைவராக இருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் இந்த வசனம் குறிப்பதாக, இந்த சொற்பிரயோகம் குறிப்பதாக இதனை விளங்கப்படுத்துகின்ற பொழுது சஹாபாக்கள் தாபியங்கள் கூட அதனை சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே மலாய்க்காமார்கள் பூமியை நோக்கி வருகிறார்கள். தங்களுடைய இறைச்சகனுடைய அனுமதியோடு வருகிறார்கள். தங்களுடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, தங்களுடைய இறைச்சகனின் அனுமதியோடு வருகிறார். வருகின்ற பொழுது மின்குல்லியம் எல்லா வகையான கட்டளைகளையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், லைலத்துல் கத்ர் இரவுக்கு இந்தளவு சிறப்பான இரவு ஏன் சிறப்புக்குரியதாக மாறுகிறதென்றால், அந்த ரமலான் மாதத்திலே கடைசி பத்திலே ஏதோ ஒரு ஒற்றைப்பட இரவிலே அல்லாஹு தஆலா வருடம் வருடம் இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை ஏற்படுத்தி அதனூடாக மலக்குமார்களின் தலைவரும் ஏனைய பல லட்சம் கோடிக்கணக்கான மலக்குமார்களும் வருகை தருகின்ற ஒரு இரவாக அந்த இரவு இருக்கிறது. எனவே அது ஒரு விழாவாக பார்க்கப்படுகின்ற ஒரு ஆத்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவாக இருக்கிறது. இதனை மக்கள் புரிந்து கொண்டு கண்ணியப்படுத்துகின்ற வகையிலே அந்த இரவை கழிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நன்மையான செயற்பாடுகளை அதிகம் அதிகம் செய்து அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்து இங்கு மிக தெளிவாக துணிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து ஏனைய மலாய்க்காமார்களும் வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மின்குல்லி அம்ப் எல்லா வகையான கட்டளைகளையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கு மின்குல்லி அம்ப் எல்லா வகையான கட்டளையும் என்றால் என்ன பொருள் என்பது சம்பந்தமாக இரண்டு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து மின்குல்லி அம்ப் என்றால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடத்துக்கும் அவன் தீர்மானிக்கின்ற, நிர்ணயிக்கின்ற, மனித சமூகத்துடைய போக்கு பற்றி தீர்மானிக்கின்ற கத்ர் என்ற அந்த அல்லாஹ்வுடைய முடிவுகளை தீர்மானங்களை கொண்டு வருகிறான் கொண்டு வருகிறார்கள் என்றொரு பொருள் இந்த வசனத்துக்கு பின்னால் இருக்கிறது. இரண்டாவது கருத்தாக இது அல் குர்ஆனுடைய கட்டளைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமந்து வந்ததைத்தான் இது குறிக்கிறது. எனவே அது நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்படியான அந்த நிகழ்வு நடந்ததை ஞாபகப்படுத்துகின்ற வசனமாக
இது அமைய பெற்றிருக்கிறது என்ற இரண்டு வித்தியாசமான கருத்துக்கள் இதற்கு முன்வைக்கப்படுகின்றன. அல்லாஹு ஆலம். அல்லாஹுடைய நேரடியாக வஹியுடைய கட்டளைகளை குறிக்கின்ற வசனமாகவும் இருக்கலாம், அல்லது வருடா வருடம் உலகத்தினுடைய போக்கை பற்றி அல்லாஹு தாலாவுடைய முடிவுகளை கொண்டு வந்து சேர்ப்பிக்கின்ற அந்த கட்டளைகளாக அது இருக்கலாம். எப்படியோ இந்த மலக்குமார்கள் இத்தகைய கட்டளைகளை சுமந்து கொண்டு உலகத்தை நோக்கி வருகின்ற அந்த புனிதமான மகத்தான நிகழ்வைத்தான் இது குறிப்பதாக இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக நிகழ்கின்ற அந்த லைலத்துல் கத்ர், அந்த இரவு எதுவரை நீடிக்கிறது? மகத்தான இந்த இரவு, வஹி அருளப்பட்ட இந்த மகத்தான இரவு, மலக்குகளின் தலைவர் வஹி அல்லாது வேறொரு சந்தர்ப்பத்தில் உலகத்தை நோக்கி வருவதாக இருந்தால் அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறது, அது ரமதானுடைய இரவாக இருக்கிறது. அந்த ரமதானின் கடைசி பத்தியில் ஏதோ ஒரு ஒற்றைப்பட இரவிலே உலகத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், வருவதாக இருந்தால் அது மிக மகத்தான இரவாக இருக்கிறது, மிக கண்ணியமான இரவாக இருக்கிறது. பிரபஞ்சத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் சலாம் சாந்தியும் சமாதானமும் வளமும் பறக்கத்தும் இறங்குகின்ற ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவோடு நாங்கள் ஆத்மீக ரீதியாக ஒன்றிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இத்தகைய உண்மைகளை புரிந்து கொண்டு மலாய்க்காமர்களை கண்ணியப்படுத்துகின்ற அதே நேரத்தில் நாங்கள் ஆத்மீக ரீதியாக அல்லாஹு தாலாவை நாங்கள் அதிகம் அதிகம் நெருங்குகின்ற அந்த இரவு எதுவரை நீடிக்கிறது என்பது பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது கடைசி வசனத்தை சலாம் ஹத்த மொத்தலாயில் ஃபஜ்ர், அந்த இரவானது ஃபஜ்ருடைய சுபகுடைய அதிகாலையுடைய உதயம் வரைக்கும் அது அந்த சமாதானம் நிலைக்கிறது. அல்லாஹு தாலா இங்கு பார்க்கலாம் ஒரு மிக கவனமாக ஒரு சுப்பிரயோகம் பயன்படுத்திருக்கிறது, சலாமுன், சமாதானம், நலம், சாந்தி, நிம்மதி போன்ற கருத்துக்களை காட்டுகின்ற இந்த சுப்பிரயோகம். எனவே லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகின்ற, சாந்தியை கொண்டு வருகின்ற, உலகத்துக்கு நிம்மதியை ஏற்படுத்துகின்ற ஒரு இரவாக அது இருக்கிறது. அது ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் தொடர்கிறது. என அது வரைக்கும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கான வாய்ப்பாக அந்த இரவிலே நாங்கள் இப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே சமாதானமாக இருக்குது. எனவே இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற நவீன தப்சீர் ஆசிரியர்கள் மற்றொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு சமாதானமான செய்தி என்றால் அது அருளப்பட்ட இரவு சலாம் சாந்தியானது, அது கொண்டு வந்த செய்தி சாந்தியானது. எனவே உலகத்திலே சாந்தியை சமாதானத்தை நிம்மதியை சுபீட்சத்தை உலக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு செய்தியாக வஹி இருக்கிறது. வஹி அருளப்பட்ட இரவும் அப்படித்தான் இருக்கிறது, வஹியை கொண்டு வந்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். வஹியுடைய இலக்கும் நோக்கமும் அதுதான், அதுவாகத்தான் இருக்கிறது. உலகத்தின் நிம்மதியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வருவது தான் வஹியுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படியான கருத்துக்கள் இந்த ஆயத்துக்கு பின்னால் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மிக மகத்தான ஒரு இரவிலே இந்த அல்குர்ஆன் அருளப்பட்டது. அல்குர்ஆன் அருளப்பட்ட இந்த மகத்தான இரவை கண்ணியப்படுத்துகின்ற வகையில் நாங்களும் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாம் அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.